कणन अब पड़ी वीट वाला का कणन वर्वर कई पिटे मेल तूक पक वार पड़कूल को रेर पड़ता कणन विवा चेट पड़पार कुशल अमदिया पाड़ा पापार नण कृष्ण काटार काफी अड़पार कुशल पाते काफी अड़पार सर इपड़ी रे ना फ्रेंडा कुशल दिनम पाद पटनिया पलिड़ पवर कणन एद लड्डू अभी कोड़पार कुशल वांगी सतोषम सापड़ कणन के कल्याण आवर दूर बदार कुशल कल्याण आवर् इवतोर पिने आना और ओट वीड़ मल पे तनि पूरा वर अट ओट वीड़ वयल अंद अरसिया पुरा कुटी अम्मा पिने कावल इतनी कुल ओडिच और ना अम्मा चलते यार माने उंग कणन फ्रेंडी पणकार अब नम नी एवांगे अब अल कुशल एपड़ी पी नम कष्टर चल रुपे कणन के रो पि अंकी ना नरेट वारे अंदी को वयल वी को पिनेला तूंग परल इवलि को पिनेल सापो अड़ते ओट तवले ना मड़ते अवले कटी सरी ना पे कणन पाटेट वार अबार सर अंदम्मा इवर पवर दूर बदिय कड़कण इडल और आ अंत आते कड़कण
அந்த ஆத்தையில கடக்க முடியாது, போட்ல தான் போடும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு படகோட்டி படகு விட்டுருக்காங்க. அந்த படகுக்காரனுக்கு ஏதோ பைசா கொடுக்கணும் கொஞ்சம். அவர் கிட்ட போய் நின்னாரு. என்னையா எங்கே போனோம், நான் சோரம்பரிக்கு போனால் கிருஷ்ணர் கண்ணனை பார்க்கணும் சொன்னார். அந்த படகோட்டி கலகல என்று சிரித்தான். நீயாவது கண்ணனை பார்க்கதாவது என்றார். இவர் ஒன்றுமே சொல்லவில்லை. என் கையில் காசு இல்லை, நான் கண்ணன்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்கேன் அப்படின்னு சொன்னான் படகோட்டி. சரி நீயாவது பணமாவது, சரி கிருஷ்ணர் பேரை சொல்லிட்ட, கண்ணன் பேரை சொல்லிட்ட, அதுக்காக நான் உன்னைய ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னு ஏற சொன்னான். ஏற்றி கொண்டு விட்டார். யார் அவர் கண்ணனுடைய இவர் நடந்து போனார் அந்த தெருவெளியே. கண்ணனுடைய வீடு வந்தது பெரிய அரண்மனை. அந்த அரண்மனை வாசலில் வேலைக்காரர்கள் அங்கும் இங்கும் நின்று கொண்டிருந்தார்கள் காவலாளர். இவர் அங்கு போனார். ஒரு பழைய ஓட்டக்குடை, அந்த குடையை பிடித்து கம்பு ஊறி கொண்டு போனார். உடனே படியில் ஏறினார். வேலைக்காரர்கள் அவரை, நீ யார் என்று, நான் கண்ணனுடைய ஃப்ரெண்டு, கண்ணனை பார்க்க வந்தேன் என்றார். என்றார் குற்றையில், நீ அவது கண்ணனாவது, ஒட்டிய வயிறு, கட்டிய ஒரு சிறிய வேஷ்டி, ஓட்டக்குடை, இதுவா கண்ணனுடைய ஃப்ரெண்டு நிலை? நீ அப்படி இருக்க முடியாது, போறோம், நீ பார்க்க முடியாது என்று அவரை லேசாக தள்ளிவிட்டார்கள். அவர் அந்த படி ஓட்டக்குடையுடன் கீழே விழுந்தார். விழுந்த அவர் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு, கண்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும் என்று சொன்னார். சற்று நேரத்தில் அங்கே வீட்டுக்குள் இருந்த கண்ணன் வெளியே வந்து அவரை தூக்கி அணைத்து அவரை கூட்டிக் கொண்டு உள்ளே சென்றார். கண்ணன் அவரை தூக்கி அணைத்து உள்ளே கூட்டி செல்வதை பார்த்த காவலாளிகள் கிடுகிடு என்று நடுங்கினார்கள். பயம், ஆகா கண்ணன் கூட இவரை இப்படி செய்கிறாரு, அப்போ நாம தவறு செய்து விட்டோமே என்று பயந்து நடுங்கி ஓரமாக நின்றார்கள். கண்ணன் அவரை கூட்டிக் கொண்டு ஒன்றுமே பேசவில்லை. ஒரு ஆசனத்தில் அமர வைத்தார். அவர் கட்டிய அந்த சிறிய வேஷ்டியை கழற்ற செய்து ஒரு ஓரத்தில் வைக்க, மேலே ஒரு ஓரத்தில் வைக்க சொன்னார். வேலையாட்கள் அவரை பன்னீரால் குளிப்பாட்டினார்கள். பட்டு துணியால் துடைத்தார்கள். பின்னர் பட்டு வேட்டியை கட்டி பட்டு துண்டு போட்டு அவரை கூட்டி கொண்டு போய் நல்ல கடவுள் உட்காரக்கூடிய ஆசனத்தில் அமர செய்து அவருக்கு கண்ணனுடைய
மலர் மாலையை அவருக்கு மாலையிட்டு அவரை கூட்டிக் கொண்டு போய் கடவுள் உட்காரக்கூடிய அந்த ஆசனத்தில் வைத்து கண்ணனே அவருக்கு மாலை போட்டார். இதை பார்த்த குசேதருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அவருக்கு அவருடைய கையால் உணவு ஊட்டினார். அதை ஒன்று பேசாது அந்த குசேலர் சாப்பிட்டார். சாப்பிட்ட பின்பு குசேலர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். கண்ணன் அவருடைய காலில் கால் அடியில் வந்து உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்து கொண்டது மட்டுமல்ல, கண்ணனுடைய குசேலருடைய காலை பிடித்து அழுத்தினார் அழுத்தினார். குசேலர் ஆகா, இவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு செல்வாக்குடையவர், எவ்வளவு பணக்காரர், அவர் நம்முடைய காலை தொடுவதா என்று கடவுளே கண்ணா மன்னிச்சுக்கோ அப்படின்னு மனதுக்குள்ளே சொன்னார். கண்ணன் என்னுடைய இல்லத்திற்கு என்னுடைய அரண்மனைக்கு வீடு அரண்மனைக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்தீர்கள், இந்த காலில் இந்த கால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அழுத்தினார். அழுத்திவிட்டு எவ்வளவு தூரம் கழித்து வந்தீர், என்னை பார்க்க வந்தீர், நீர் எனக்கு என்ன கொண்டு வந்தீர் என்று கேட்டார். உடனே குசேல, இதுவும் கண்ணனுடைய விளையாட்டாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஒன்றும் சொல்லாது அந்த மேலே வைத்திருந்த அந்த துண்டை கையை நீட்டி வேறக்காரனை எடுக்க சொன்னார். அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். அந்த முடிப்பை அவிழ்த்தார். வெக்கமாக இருந்தது. உடனே அதில் அவல் இருந்தது. கண்ணன் ஆகா, எனக்கு அவல் என்றால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் உம்மா கையாலே இடித்த அவில் ரொம்ப ருசியாக இருக்கும், கொண்டா தாருங்கள் என்று சொல்லி அதை ஒரு பிடி அவல் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு ரசித்தார், சுவைத்தார், மகிழ்ந்தார். உடனே இரண்டாவது பிடி அவலையும் எடுத்து வாயில் போட போனார். கண்ணனுடைய மனைவி அந்த அம்மா, இது எனக்கு இருக்கட்டும், இது எனக்கு இருக்கட்டும் என்று சொல்லி அது கையில் போட்டு வாங்கி கொண்டார் அவருடைய மனைவி. ஒன்னே குசேல கண்ணனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அவரை தனியாக ஒரு அறையில் பட்டு மெத்தையில் பஞ்சனை படுக்கையில் அவரை வைத்து பாதுகாக்கும்படி கட்டளையிட்டார். வேலைக்காரர்களும் அவரை வைத்து அவர்களுக்கு அறுசுவை உணவு ஊட்டி அவருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து அழகாக